வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சியை போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 16/8/2022. இன்றைக்கு சமணோக்கு நாள், ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சுபகிரத வருடம், ஆடி மாதம் 31ஆம் தேதி. இன்றைக்கு பஞ்சமி, ரேவதி நட்சத்திரம். இந்த தினத்திலேயே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலேயே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாமி வழி ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூழியருடல், தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிகள் புறப்பாடு, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பாடு, குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. இன்றைக்கு நல்லநேரம் காலை 7:45 வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால், செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3 முதல் 4:30 வரை. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூர்வ நட்சத்திரர்களுக்கு ராசி பலன் சுருகமாக பார்க்கலாமா? ஆண் பிறந்த மேசராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். சிறுதானியம் நவதானிய விசின வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளை, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் வெற்றி தரும், காரி வெட்டி கைகூடும். எடுத்த காலத்தை சிறப்பாச்சிவீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும், பாக்கியில் வசூலாகும், வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். தங்க வெளி வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, அலைச்சல் கூடும், ஆதாயம் கூடும். வெளிநாட்டு தகவல்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பொருளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கூட கிடைக்காத்திருக்கிறது. ஏற்றும் இறக்குமதி கூடுதல் ஆபதி கூட காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, குழப்பங்கள் கூடினாலும் குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வீர்கள். மனோத்திடம் கூட செயல்களை சிறப்பாசியை காத்திருக்கிறீர்கள். சிறுதானியம் நவதானிய வரிசின வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றும் இறக்கும் சுமார் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். ஜோதிடம் சொல்வோர் ஆர்வடம் சொல்வோர் பெரியவன் சந்திப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்பார்ந்த கன்னிராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள். வேகமாக பேச வேண்டாம், கோபமாக பேச வேண்டாம். அன்போடு பேசுங்கள், பாசத்தோடு பேசுங்கள், பலகாரியம் சாதிக்கலாம். வாடிக்கையாளர் எரிச்சலாக பேச வேண்டாம். பொழுதுபோக்கம் அதிகமாக ஈடுபாடு செய்ய வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சுமாராக அமையை காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், விளையாட்டுத்துடன் புகழ் பெறலாம், விருந்து விழாக்கள் சென்று வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்மீக உலா ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, சிந்தனை கூடும், சிந்தனை வெள்ளம் கூடும், சிந்தனை சிரிப்புகளாக மாற காத்திருக்கிறீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். கதை கவிதையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, கவலைகளை விட்டுத்தள்ளுங்கள், கவனமாக செயல்படுங்கள். எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம், வெளிப்பாடு செயல்பட வேண்டும். பேச்சு நிதானம் தேவை. தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம். வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். அடுத்தவரை பற்றி பேச வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சுமாராக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, காரிய தடங்கள் வருவதோடு துணினாலும் தப்பித்துக்கொள்ள சமாளித்துக் கொள்வீர்கள். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் பிரியத்துடன் சேரலாம். போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். மின் சாதனங்களிலே விழிப்போடு பயன்படுத்த வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கும்பராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். இயல் இசை நடக்கத்துடன் ஏற்றம் காணலாம். சின்ன திருவிழந்தர்கள் போட்டி பொறாமைகளை சந்திக்கொண்டு நேரமாகிவிட்டது. கவனமாக செயல்பட வேண்டும். சுவாரி முயற்சிகள் கைகூடும், சுவாரியன் சென்று வரலாம். அன்பான மீனம் ராசினிகளே, மனதில் அமைதி கூடும், ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூட காத்திருக்கிறது. கலை ஆர்வம் தொழிலாளர் சிறப்பாமையை காத்திருக்கிறது. டீக் ஸ்டால் வைத்திருப்போர் பேக்கரி வைத்திருப்போர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். தங்க விலை பெற முன்னேற்றம் காணலாம். பொழுதுபோக்கு அம்சங்களிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கெமிக்கல் ரசாயன துறையிலே அதிக பலன் கிட்டுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.